உலகெங்கும் வேறு பரப்பி வாழ்கின்ற மல்லர் எனும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் நாராயணன். வேந்தன் மீடியா என்ற நமது யூடியூப் சேனலில் உங்களை இணைத்துக் கொள்ளுமாறு நான் வேண்டுகின்றேன். என்னுடைய இனமான சொந்தங்களே, நம்மளுடைய இந்த குறிப்பாக இந்த மல்லர் குலத்தினுடைய வரலாறு என்பது தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பாகவே அதாவது தொல்காப்பியம் எழுதப்பட்டதற்கு முன்பாகவே நம்முடைய சமூகம் மிகப்பெரிய ஒரு நிலக்கிழார் சமூகம், மன்னராட்சி கோலாட்சிய ஒரு மிகப்பெரிய வரலாற்று சமூகம் என்பதை நீங்கள் யாவரும் முதலிலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். வேந்துவிடு தொழிலு படையும் கண்ணியும் வாய்ந்தனர் என்ப அவர் பெரும்பொருள் என்ற இலக்கியம் தொல்காப்பியத்திலே இருக்கிறது. அரசாட்சியும் செய்த மன்னர்குடியும் நாம் தான், உழுதொழியை செய்த மல்லர்குடியும் நாம் தான் என்பதை நீங்களே முதலிலே நெஞ்சிலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் இந்த இருக்கக்கூடிய இவ்வளவு ஒரு சவாலான இந்த கலிகாலத்தில் கூட இந்த உடல் வலி தாங்கி செய்யக்கூடிய இந்த வேலையெல்லாம் செய்வதற்கு நம்மை விட்டால் இந்த உலகத்தில் நாதி கிடையாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். விவசாய பணியை செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு நெஞ்சுரம் வேண்டும். அந்த நெஞ்சுறுதி உள்ளவர்கள்தான் இந்த பணியை செய்ய முடியும் என்பது எத்தனையோ வரலாற்றின் பெருமக்கள் பல சான்றுகளோடு நம்மை போற்றி புகழ்ந்து கூறியதெல்லாம் நாடறியும். இதற்கெல்லாம் மிகப்பெரிய சாட்சியாக நம்ம கையில் காய்த்து போயிருக்கக்கூடிய அந்த வடுக்கலே சாட்சி என்பதை நீங்கள் முதலிலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்று கூட சில இடங்களில் சில எத்தர்கள் சில ஈனர்கள் நாங்கள் எஸ்சியில் தான் இருப்போம் என்று பிதற்றிக் கொள்பவர்கள் முதலிலே ஒன்றை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சமூகத்திலே மரியாதைக்குரிய இந்த சமூகத்தின் விடிவெளியாக வந்த மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய வெள்ளை அறிக்கை அரசை நெருக்குதல் கொடுத்து அழுத்தம் கொடுத்து வெள்ளை அறிக்கை இந்த மக்கள் எத்தனை பேர் பணி செய்கிறார்கள் என்பது குறித்து இந்த எஸ்சி மக்கள் இருக்கக்கூடிய இந்த பட்டியல் சாதியிலே எத்தனை விழுக்காடு பணியில் இருக்கிறார்கள் என்று வெள்ளை அறிக்கை கேட்ட பிற்பாடு அதிகமாக அந்த அரசு பணியை போய் சேர்ந்தது முழுக்க முழுக்க இந்த மல்லர் சமூகம் அல்ல. இதை முழுக்க முழுக்க பறையர் சமூகம் தான் அதிகமான அளவிலே அந்த அரசு வேலைவாய்ப்பை கை கொண்டதை தவிர மல்லர் சமூகம் அல்லவே அல்ல என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதையும் தாண்டி என்னுடைய இனமான சொந்தங்களே, முழுக்க இந்த எஸ்சி பட்டியல் சாதியில் பல்லர் வகுப்பை சார்ந்தவர்கள் மட்டும் எத்தனை பேர் என்பதை எவராது துணிவிருந்தால் அரசிடம் ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டு பெறுங்கள். கேட்டு பெற்றால்தான் நமது மக்கள் எத்தனை விழுக்காடு அங்கு இருக்கிறார்கள் என்பது தெரியும். இதைவிட ஒருபடி மேலே போய் ஓப்பன் கோட்டாவிலே ஓப்பன் இருக்கக்கூடிய திறந்தவெளி போட்டிகளிலே பங்கெடுத்து அதில் போய் பணிபுரிந்த நமது மக்களை கூட அங்கு சாதி பார்த்து இழிநிலையில் இவர்களை மட்டும் ஒதுக்கி வைக்கக்கூடிய அரசு துறையிலும் அரசு பணியிலும் காவல்துறையாக இருந்தாலும் சரி அல்லது எத்தனை குரூப் போரிலே பாஸ் ஆகி போய் உள்ளே தேர்வாகி இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி அங்கேயும் சாதி பார்க்கக்கூடிய இழிநிலை தொடர்கிறது என்பதுதான் வருத்தமான செய்தி என்பதை நீங்கள் முதலிலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே பணியில் போய் சேர்ந்து விட்டால் என்னமோ அரசு பணியில் தொட்டுவிட்டால் இவன் பலன் அல்ல இவன் உயர்ந்த வகுப்பை சார்ந்தவன் என்று அவன் நம்பிவிடப் போகிறானா அல்லது நம்மை ஏற்றுக்கொள்ளப் போகிறானா? எதுவுமே கிடையாது. அங்கும் சாதி பார்க்கக்கூடிய ஒரு அவலநிலை இன்றும் தொடர்கிறது என்பதுதான் வெட்ட வெளிச்சமான நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. என்னுடைய இனமான சொந்தங்களே, இவர்கள் மட்டுமல்ல ஆட்சியை நடத்தக்கூடியவர்கள் கூட இந்த சாதியை பார்க்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார்கள். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஏனைய பிற தமிழ் சமூகமும் நம்மை சாதி பார்க்கக்கூடிய இளநிலை அவர்கள் கண்களிலே புரையடி போன ஒரு நோயாகவே அது இருக்கிறது என்பதுதான் நமது வெளிப்படையான குற்றச்சாட்டு. காரணம், அரசு அந்த தேர்தல் காரங்களிலே அரசை நடத்தக்கூடியவர்கள் கட்சி நடத்தக்கூடியவர்கள் அந்த தேர்தல் வரக்கூடிய சமயத்தில் என்ன நோக்கத்திற்காக சாதியை அந்த சாதி எந்த பகுதியில் எந்த சாதி சமூகத்தில் மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதோ அவர்களை பார்த்துத்தான் இந்த பட்டியல் சாதிக்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் கிடக்கக்கூடிய இடங்கள் கூட சாதி பார்க்கக்கூடிய கேவலம் தொடர்கிறது என்று சொன்னால் சாதி இறுக்கம் புறையோடி போய் இந்த தமிழக மண்ணில் கிடக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சுடுகாட்டில் கூட இவனுக்கு ஒரு சுடுகாடு அவனுக்கு ஒரு சுடுகாடு என்று சொல்லக்கூடிய துர்ப்பாக்கிய நிலையும் கேவலமான நிலையும் கொண்டு வந்தது வைத்தது யார் குற்றம்? இவர்களுக்கெல்லாம் சாதி மறுப்பு பேசுவதற்கு எல்லளவாவது தகுதி உண்டா? சாதி மறுப்பு சமநிலையற்ற சமூகத்தில் சமத்துவம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதுதான் என் போன்றவர்களுடைய குற்றச்சாட்டு. ஆகவே என்னுடைய மக்களே, என்னுடைய சமூகத்து உறவுகளே, இந்த சமூகம் ஏன் பின்தங்கியது என்பதை நீங்கள் ஒரு நொடி யோசித்து பாருங்கள். ஜூன் 6 1936 முன்பு வரை இந்த சமூகம் எஸ்சி கிடையாது.
இந்த சமூகம் பட்டியல் சாதியில் அடைக்கப்படவில்லை. இந்த சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருந்தது. அந்த 1936க்கு முன்பாக இருந்த நிலைதான் நாம் இன்று கற்கிறோமே தவிர ஏதோ வாழையடி வாழையடாக இந்த சமூகம் அடிமைப்பட்ட சமூகம் அல்ல, தாழ்ந்த சமூகம் அல்ல, பிற்படுத்தப்பட்ட சமூகம் அல்ல, நொறுக்கப்பட்ட சமூகம் அல்ல என்பதுதான் நமது போன்ற என்னை போன்ற சில பிள்ளைகளின் குற்றச்சாட்டாக பதிவு செய்ய விரும்புகிறோம். ஆகவே இடையில் எங்களை எஸ்சி என்ற இழிநிலையில் அடைத்தது மாபெரும் குற்றம், அவரும் தவறு என்பதை சொல்லித்தான் இந்த பட்டியல் விடுதலையை உடைக்க வேண்டும் என்று தான் நாங்கள் அரசாணையோடு சேர்த்த பட்டியல் விடுதலையை கேட்கிறோம். இதில் எந்த விதத்தில் தவறாக இருக்க முடியும்? இந்த மக்களுக்கு வரலாறுகள் முழுக்க இந்த மக்களை தூக்கி கொண்டாடவில்லையா? எந்த மக்களையும் தூக்கி கொண்டாடாத, தூக்கி பிடிக்காத, இலக்கியங்கள் தாங்கி சுமக்கின்ற ஒரே சமூகம் இந்த மல்லர் சமூகத்தை தவிர உலகத்தில் வேறு எந்த சமூகம் இல்லை என்பதுதான் எமது நிலைப்பாடு. எந்த உலகத்தில் இத்தனை சாதிகள் இருக்கும்பொழுது 400க்கும் மேற்பட்ட பல்லுநூல்கள் மட்டும் எமது குலத்தை மட்டும், அதுவும் உழவு தொழில்தான் இந்த மக்கள் செய்தார்கள் என்பதைத்தானே இந்த பல்லுநூல்கள் கூறுகிறே தவிர வேறு எங்களை பல்லக்கில் வைத்து தாளாட்டுகிறதா பல்லுநூல்கள்? உண்மையிலே சொன்னால் பல்லுநூல்கள் எங்களை இழிவுபடுத்தவும் கேவலப்படுத்தவும் எழுதப்பட்டதுதான். அதுவும் நாயக்கர் ஆட்சிக்கு பிற்பாடுதான். அதையும் தாண்டி அந்த இதில் இருக்கக்கூடிய உண்மையான செய்தி நாங்கள் தான் உழுவில் செய்த வேளாண்மை மக்கள் என்பதை அந்த பல்லுநூல்கள் கூறுகிறதா இல்லையா? மெத்தப்படுத்த தமிழ் ஆர்வலர்களாவது குறைந்தபட்சம் உங்கள் புத்திகளை இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? தமிழர் சாதிகள் இதை உங்கள் புத்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? இந்த மருதநில மக்களை போய் எஸ்சி என்று அழைப்பது மாபெரும் தவறு என்பது உங்கள் கண்களுக்கும் உங்கள் செவிகளுக்கும் என்று எட்டப்போகிறது என்பதுதான் எம்முடைய கேள்வி. ஆகவே இந்த இழிநிலையை தொடரமாட்டோம் என்பதை இந்த மல்லர் சங்கம் இன்று ஆழமாக நிதானித்து ஏற்றுக்கொண்டது. ஆகவே பட்டியல் அரசாணை வந்தாலும் அதோடு சேர்த்து பட்டியல் வெடியேற்றமும் எங்களுக்கு வேண்டும் என்பதுதான் மல்லர் குலத்தின் வேண்டுகோள். அந்த வேண்டுகோளை அரசு செவிசாய்க்குமானால் அரசுக்கு நல்லது. இந்த அரசாணை மட்டும் நீங்கள் தந்துவிட்டீர்களானால் வீதிதோறும் உங்களுக்கு விழா எடுப்போம் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் பூரிப்போடு கூறிக்கொள்கிறோம். நிச்சயமாக எங்களுக்கு அளித்த அரசாணையை கொடுத்து அந்த பட்டியல் விடுதலை எங்களுக்கு தந்தால் விழா எடுப்போம், இல்லை என்றால் அதற்கு எதிர்மாறான நிகழ்வுகளும் உங்களை நோக்கி திரும்பும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.